நேத்து தானே தம்பி ஒரு டஜன் வாங்கினேன். அது என்ன அம்மா, உங்களை நிதமும் பார்த்து உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசி உங்க கையால கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போனா என்ன அறியாத ஒரு 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 நிம்மதி ஏற்படுதம்மா. இந்த தம்பி படா. இந்தாங்கம்மா பணம். நேத்து நீ செஞ்ச கலாட்டாவில எங்களுக்கு லைசன்ஸே கேன்சல் ஆயிடும் போல இருந்தது தெரியுமா? தவறுதான் ஐயா. என்ன அக்கிரம் செய்யாத ஒரு குத்தத்துக்காக போலீஸ்காரங்க என்ன இப்படி விரட்டுறாங்க ஐயா? என்ன செய்யாத குத்தத்துக்கா? போலீஸ் கிட்ட தெளிவா எடுத்து சொல்லலாமே, இல்லைன்னா நான் குத்தவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாமே. நான் ஏழைங்க, அதுக்கெல்லாம் வசதி கிடையாது. என் மேல பழைய சுமத்தினவன் ஒரு பெரிய பணக்காரன். ஓஹோ, அதனால அத கொஞ்சம் நிதானமா தான் சாதிக்க முடியும். அதுதான் ஏன் எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்போ ஒண்ணு செய், நேத்து நீ பாடினது பேசினது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால கம்பல்ல சேர்ந்து நடிக்கிறியா? ஐயோ போலீஸ் பொம்பளை வேஷம் போட்டுக்கிறது, இல்லைன்னா ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிறது, தாடி வீடியெல்லாம் வச்சு உருமாறுற மாதிரி. என்ன கம்பெனில சேர்ந்துக்கிறியா நடிக்கிறியா? சரிங்க. ஆனா ஒண்ணு, நீ உண்மையான குத்தவாளின்னு தெரிஞ்சது நாங்களே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவோம். உண்மையா சொல்ற, நான் குத்தவாளி இல்லையா? அப்படின்னா சரி. அப்போ இன்னைக்கு லட்சுமிகாந்த் நாடகம், அந்த ரங்குன் கமல வேஷத்தை வாங்கி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பாடம் பண்ணி வை. ஓஹோ, பாடம் வேற பண்ணணுமா? என்ன செய்யறது, பண்ணி தொலைக்கிறேன். ஏ, சீக்கிரம் வந்து தொலையப்பா, மலம்பா மாதிரி ஊறிக்கிட்டே வர்ற. என்னங்க இது, டியூட்டில இருக்கும் போதுதான் காலாகாலத்துல தூங்க முடியாது, இப்ப சும்மா தானே இருக்கிறீங்க, போய் தூங்குறது தானே, பத்தாதுக்கு என்னையும் சேர்த்துக்கிட்டு சுத்துறீங்க. என்னப்பா நீ சுத்த பொறுப்பு கட்ட மனுஷனா இருக்கிற? இந்த 20 வருஷ போலீஸ் அனுபவத்துல இந்த மாம்பழ நாயுடு அனாவசியமா சுத்துவாரா தூங்குவாரா? தூங்கினாலும் காரணத்தோட தான் தூங்குவாரு, சுத்தினாலும் காரணத்தோட தான் சுத்துவாரு, தெரியுமா உனக்கு? என்ன ஏட்டையா திடீர்னு கோச்சுக்கிறீங்க? ஏதோ வயசான காலம் ஆகி போச்சேன்னு சொல்றேன். ஏய், யாருக்கு மேல வயசாச்சு? சுத்த மோசமா இருக்கிற, என் தலை நிறைய பார்த்து சொல்றியா? இது ஓவர் ஹீட் நாள் வந்த நேரம், தெரியுமா உனக்கு? எப்படி சொல்லாதே சொல்லல சார். ஆமா, நான் ஏன் இந்த மாதிரி டியூட்டி இல்லாத நேரத்தில் வர்றேன் தெரியுமோ? ஏன் அந்த மாணிக்கம் பயிரக்கம் பாரு, நம்ம மாணிக்கம், உன் சித்தப்ப மாணிக்கம் ஆளை பாரு, அந்த பய காக்கி துணிய பார்த்தா காக்காவா பறக்கிறான், காக்காவா பறக்கிறான். அதுக்காகத்தான் மப்டியில் போனா அந்த பய எங்கெங்க போறான் என்னென்ன செய்யறான்னு கவக்கண்ணு பிக்கப் பண்ண முடியும். பிக்கப் என்ன பண்ண முடியும்? அதாவது பிக்கம் தான், அதாவது பிடிக்க முடியும் அர்த்தம். ஓ சரிதான் ஏட்டையா. அது சொந்த கார். ஓ, டிரைவர் என்ன பாச்சு? ஃபேன் பில் கரண்ட் போச்சு, வண்டி போகாதம்மா. ஐயோயோ, இந்தாமா நில்லு. ஏமோ, நீ யாரு, எங்க போற? என் நாத்தனார் வீட்டுக்கு அவசரமா போகணும். ஐயோ, என்ன என் நக்கல் பண்ற? நக்கலா? ஒண்ணும் இல்லம்மா, கார் நின்னு போச்சு. சரி, நான் நடந்தாது போயிடுறேன். ஐயோ, நீ தனியா போகப்படாதம்மா, அதுல நீ பொம்பள, அதுலும் இது ராத்திரி, நீ எங்க போகணும் அங்க ஒன்ன கூட்டு போற, சரிதானம்மா? சரி. ஏமா, உன் பேர் என்ன? என் பேருங்களா? அவசியமா சொல்லணுமா? கட்டாயம் சொல்லணும், நான் கேட்கணும். ரங்கூன் கமலம். ஐயோ, என்ன நெளிவு, என்ன கொலை. குமாரியா, மனுஷல் பாப்பாங்க. இங்க யார் இருக்கிறாங்க? நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம், வாய் அப்படி உட்காந்து ஜாலியா பேசுவோம். இல்ல, நான் அவசரமா போகணும். எங்க போறது? வேலை இருக்குன்னா. அப்போ என்ன உனக்கு பிடிக்கல போல் இருக்கு? அதானே மனசு உருகுது, கால பருவம் கண்டாசி பெருகுது, ஆசை பெருகுது. உருவம் கண்டு
என் மனசும் குருகுது, மனசும் குருகுது, வாழை பருவமும் கண்டாசை பெருகுது, ஆசை பெருகுது. சமய சந்தர்ப்பம் இப்போ என்ன தடுக்குது, உங்க தயவில் தாங்க என் வாழ்வு இருக்குது. உருவம் கண்டு என் மனசு உருகுது, மனசு உருகுது, கால பருவம் கண்டாசை பெருகுது, ஆசை பெருகுது. தந்தனத்தாம் பாட்டுக்காரி சிங்காரி, தெந்தனத்தாம் பாட்டுக்காரி சிங்காரி, சிரிச்சு சிரிச்சு என்னை மயக்க எண்ணும் கைகாரி, வாங்கி தந்திடுறே வைர காப்பு மாதிரி புது மாதிரி, கொஞ்சம் தயவு பண்ணிக்கிட்டே வாடி ஒய்யாரி, கொஞ்சம் தயவு பண்ணிக்கிட்டே வாடி ஒய்யாரி. உருவம் கண்டு என் மனசும் உருகுது, மனசும் உருகுது, வாழை பருவமும் கண்டாசை பெருகுது, ஆசை பெருகுது. அத்தானே நீங்க தானுங்க என் ஆசையுள்ள பத்தாவாக போறீங்க, என் ஆசையுள்ள பத்தாவாக போறீங்க. அடிச்சக்க சித்திக்கும் வெல்ல கட்டியே, என் கண்ணில் வந்து சிக்கிய சின்ன குட்டியே, என் கண்ணில் வந்து சிக்கிய சின்ன குட்டியே. பத்தவரண்டிலும் சிங்க குட்டியே, பத்தினி அந்தனின் தங்க கட்டியே. அத்தானே நீங்க தானுங்க என் ஆசையுள்ள பத்தாவாக போறீங்க, என் ஆசையுள்ள பத்தாவாக போறீங்க. இது சத்தியம் தான் மத்தாப்புவான வேடிக்கே பிப்பி வச்சி, திருவாடு தொர பிப்பி வச்சி, மணமாலை கூடி வாழலாம் சந்தோஷமாக, மணமாலை கூடி வாழலாம். இரு இரு, இத்தனை நேரமா விட்டு வச்சிருந்தேன், இனிமே நடக்காது. இரு பொடி போட்டு வர்றேன். அதாவது கண்ணல் பொடிய தூவிட்டு ஓடிட்டானே, ஓடிட்டே மாணிக்கா, இப்ப நான் வந்துட்டேன், உன் எப்படி கிட்டேன் வந்துட்டேன். ஐயோ ஐயோ கண்ணு கண்ணு கண்ணு. சார், நாம எதுக்கும் எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மாணிக்க இன்னும் போலீஸ் கையில் அகப்படல. என்ன மேன் சுத்த கோழையா இருக்கு, அந்த பிள்ளை ஒரு காலம் இங்க இருக்க மாட்டான், அவன் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பான். ஐயா நலமா ராஜாவா, வாங்க, உங்களை யார பார்க்க வந்திருக்காங்க. பகத்சிங் பகதூர் பாம்பே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட போன் பண்ண. யார் பாம்பே தானே? ஓஹோ அவர் தான். யாரு? அதான் நீண்டா நிக்கிற போடா. போன வாரம் ஏங்க வந்த வர இருக்க சொல்றதுங்களா போக சொல்றதுங்களா? அது எனக்கு தெரியும், நீ போடா. போன வாரம் ஏங்க வந்தவருக்கு காப்பி டீ ஏதாவது கொடுக்கணுங்களா வேண்டாங்களா? நாங்க சொன்னா நீங்க கொடுங்க, நீங்க போங்க. போன வாரம் ஏங்க சொன்ன புரியல போட. போன வாரம் பாம்பேல இருந்து கள்ள நோட்டு அடிக்கிறவங்க வந்திருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க சீஃப் அனுப்புறதா சொல்லிட்டு போனாங்கல்ல. கரெக்ட் மேம், அவனா தான் இருக்கு.